ஸோ ஹாய், திஸ் இஸ் காயத்ரி அசோக். ஸோ ஒரு கார்மெண்ட் இல்லாட்டி ஒரு க்ராசரி பேக் மூலியமாக எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடைச்சிது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 600 to 60,000 இன்கம் பண்ணலாம். ஸோ நமக்கு ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரூஃபை நான் கொண்டு போய் பார்த்தேன் ஸோ ப்ளே ஸ்டோரில். ஸோ ப்ரூஃப் கிடைச்சிது, சரி ஓகேன்ட்டு க்ராசரியே நான் ஆர்டர் போட்டேன். ஸோ இந்த விஷயத்தை எனக்கு வித்தின் வீக்கில் அது வந்தாச்சு. ஸோ இந்த விஷயத்தை என்னுடைய கூட இருக்கிற அண்ணா ஒய்ஃப் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அது மூலியமாக என்னோடய ஃபர்ஸ்ட் வீக் இன்கமே 1,200 ருபீஸ் வந்ததுங்க. ஸோ இது எடிட்டிங் கிடையாதுங்க. ஸோ கூகுளில் எனக்கு இன்கம் அப்படியே அக்டோபர் மந்த் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 49,800 ருபீஸ். ஸோ வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆர்வோ வாங்கி ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் வந்து நவம்பர் மந்த் இன்கம் 22,800 ருபீஸ் இன்கம் பண்ணியிருக்கேன். ஸோ அம்மா ஃபோன் கேட்டுகிட்டே இருந்தாங்க பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு, ஒரு சின்ன ஃபோன் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கூட இருக்கவங்களையும் நான் இன்கம் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கான சூப்பராக பண்ணது மூலயமா அவங்களுக்கு சில்வர் காயின் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தாங்க நான் சம்பாதிக்கிறது இல்லாமல் எல்லாரையுமே நான் இன்கம் பண்ண வைக்கிறேன். ஸோ அதற்கான டிஃப்ரென்ஸ் தாங்க இது. ஸோ கம்பெனிலேருந்து எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்கான அப்ரிஷியேஷன் அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ டிசம்பர் மந்த் என்னோட இன்கம் 25,800 ருபீஸ், ஒரு 5 மந்தில் 1,75,000 இன்கம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் போக ஜான்வரி மந்த் இன்கம் பார்த்தீங்கன்னா 22,200 ருபீஸ் இன்கம். ஸோ சூப்பராக ஒர்க் பண்ணது மூலயமா நாகரத்னா மேம் எனக்கு 1 கிராம் கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க, தேங்க்யூ பண்ணிக்கிறேன். டைமண்ட்ன்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணேன், வித்தின் வீக்கில் 65,000 இன்கம் பண்ணேன். ஸோ பிப்ரவரி மந்த் மட்டும் என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா 93,200 ரூபாங்க. ஸோ வீக்லி இன்கம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ கம்பெனியோட க்ரோத்துமே நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிட்டே தாங்க இருக்குது. ஸோ ஆஃப்லைன் ஷாப் சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கு, நீங்கள் எடுத்து பாருங்க. ஸோ இதன் மூலமா கொஞ்சம் க்ரோத்திங்கில் அம்மாவுக்கு ஒரு தோடு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு அக்சஸ் இந்தியா இந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு வீக்கும் என்ன இன்கம்காக ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னோடய இன்கம் என் கூட இருக்கவங்க இன்கம் ரைஸ் ஆகுது. ஸோ 10th வீக் என்னோடய இன்கம் 16,800 ருபீஸ். ஸோ 11th வீக் இன்கம், இந்த லாஸ்ட் வீக் என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா 11,600, ஜஸ்ட் ப்ரமோட்டிங் த ஆப் மட்டும் தாங்க. ஸோ சூப்பராக பண்ணலாம். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் எடுத்து பண்ணுங்கள்.